உமத்தை இதில் நாலு வகை உண்டு. வெள்ளை ஊமத்தை, பொன் ஊமத்தை, கருவூமத்தை, மருள் ஊமத்தை. இதில் ஊமத்து இலையை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி இளஞ்சூற்றுடன் வீக்கமுள்ள இடங்கள், வாத வலிகள், கை கால் மூட்டுகள், நெறிக்கட்டிகள், வாயு கட்டிகள், அண்டவாயு, விரைவாதம் இவற்றில் தாய்ப்பால் கொட்டை கொண்டதால் வரும் வலி, மார்பு வலி ஆகிய இடங்களில் ஒத்தடம் கொடுத்தால் அவைகள் வீக்கம் கரையும், வலி குறையும். நாய்க்கடி விஷம் தீர ஊமத்தேலையை தண்ணீர் விடாமல் அரைத்து நல்லெண்ணெயில் வதக்கி கட்டி வர நாய் கடித்த புண் ஆறும். இளைச்சியாளர் 2 அல்லது 4 துளிகள் வெள்ளம் கலந்து தினம் 2 வேளை கொடுக்க நாய்க்கடி விஷம் முறையும். ஆனால் 3 நாள் கடும் பத்தியம் இருக்க வேண்டும். பகலில் தயிர் சாதம், இரவில் பால் சாதம். உப்பு புளி இல்லாமல் சாப்பிட வேண்டும். பத்தியம் இல்லாவிட்டால் மருந்தை பயன்படுத்த வேண்டாம். ரணங்கள் அற பச்சை எண்ணெய், இளைச்சாறு, தேங்காய் எண்ணெய், சிறிதளவு மயில் தூத்தம் இவற்றை சிறுத்தியாக வைத்து அடுப்பில் வைத்து காய்ச்சி வடிகட்டி இதை பயன்படுத்தலாம். பச்சை நிறமாக இவை இருக்கும். இந்த எண்ணெயை புண்கள், ரணங்கள், குறையோடிய ரணம், நீண்ட நாள் ரணம், புற்று வளரும் ரணம் இவற்றுக்கு மேலே தடவ அவை குணமாகும். புண்ணை சுத்தப்படுத்திவிட்டு இவற்றை பஞ்சில் நினைத்து இது எண்ணெய் கட்டி வந்தால் கண்டிப்பாக குணமாகும். ஊமத்தும் பூவை தண்ணீரில் போட்டு நம்ம காலையில் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் பல 2-3 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் சித்தப்பிரமை, உண்மத்த ரோகம், பைத்தியம், மனநோய் சகல நோய்களும் விலகும். மனம் சம்பந்தப்பட்ட பல நோய்கள் குணமாகும். புளுவெட்டுக்கு ஊமத்தங்காய் பிஞ்சை எடுத்து எச்சியை சுற்றி அப்படியே ஒரு கல் கல்வத்திலையோ இதுலேயோ அரைச்சி அதை அந்த புளுவெட்டு இருக்கிற இடத்துல தடவின்னு வந்தால் 3 நாளில் புளுவெட்டு குணமாகும். ஆஸ்துமாவுக்கு இதன் இலை பூ விதை இவற்றை பாலில் சுத்தப்படுத்தி